வணக்கம். விவேக் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் எண்ணங்களை வண்ணமாக்கும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற உணவு குறிப்பு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல் சாக்லேட் பிஸ்தா ரோல் செய்ய போகிறோம். சாக்லேட் பிஸ்தா ரோல் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. இந்த சாக்லேட் பிஸ்தா ரோலானது செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி, வெறும் நாலே பொருளை வச்சு செஞ்சிடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாக்லேட் பிஸ்தா ரோல் செய்ய வந்து முதல்ல வந்து கோவாவை ஊற்று போட போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரைக்குழு அளவுள்ள ஸ்வீட்லெஸ் கோவாவை வந்து கண்ணூரில் காட்டுற மாதிரி கையால் வச்சு நல்லா ஊற்று விட்டுக்கோங்க. இந்த கோவா வந்து கடைகளில் ரெடிமேடாக விற்கிது. இந்த கோவா வந்து மாவா கோயா அப்படின்னு சொல்லி வெவ்வேறு பேர்லேயும் அழைப்பாங்க. ஏற்கனவே ஊற்று வச்ச கோவாவை வந்து வானொலியில் சேர்த்துக்கோங்க. இந்த கோவா வானது லேசாக மெல்ட் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கோவான லேசாக மெல்ட் ஆகிடுச்சு. மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா 450 கிராம் அளவு உள்ள சீனியை வந்து சேர்த்துக்கோங்க. சீனி சேர்த்த உடனே கோவானது லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த டயத்தில் வந்து நீங்கள் அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கோவானது கெட்டி ஆகிற வரைக்கும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் வேணும்னா 25 மில்லி அளவு உள்ள நெய்யை வந்து சேர்த்துக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தான். கானோனில் காட்டுற மாதிரி கோவாவை கரண்டியில் எடுத்தீங்கன்னா கீழே விழுகக்கூடாது. இதுதான் வந்து சாக்லேட் பிஸ்தா ரோல் செய்யக்கூடிய பக்குவம். கோவா ரெடி ஆயிடுச்சு. நம்ம செஞ்சு வச்ச கோவாவை வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. அடுத்து வரக்கூடிய எல்லா ப்ராசஸ்லையும் கோவாவானது கம்ப்ளீட்டாக கூலாகிடக்கூடாது. மிதமான சூட்லேயே வச்சு பண்ணிக்கோங்க. அப்படி கம்ப்ளீட்டாக கூலாகிடுச்சின்னா ரோல் பண்ண வராது. ஒரு போர்ஷனில் வந்து 50 கிராம் அளவுள்ள பிஸ்தாவை பல்ஸ் மோடில் போட்டதை வந்து அந்த போர்ஷனில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிஸ்தாவானது நல்லா முழுவதும் நல்லா கலந்துடணும். கலந்தாச்சு. சாக்லேட் பிஸ்தா ரோலுக்கு மேலே வரக்கூடிய சாக்லேட் லேயரானது செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம ஏற்கனவே ரெண்டு போர்ஷனாக பிரித்து வச்சால இன்னொரு போர்ஷனை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொக்கோ பவுடரானது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கலரானது அந்த ஒயிட் கலரானது இருக்கக்கூடாது. அப்படி கலர் குறைவாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடரை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சாக்லேட் கலரானது வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பொறுப்பட்டு கூட வெள்ளை இருக்கக்கூடாது. ஃபஸ்ட் லேயரான சாக்லேட் கோவா வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெடியான தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு லேயரான சாக்லேட் கோவாவை வந்து சீட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கட்டிங் போர்டை எடுத்துக்கோங்க. கட்டிங் போர்டு மேலே வந்து பட்டர் ஷீட்டோ இல்லாட்டி வந்து பிளாஸ்டிக் கவரையோ விரித்து வச்சுக்கோங்க. விரித்து வச்சதுக்கப்புறமா அந்த சாக்லேட் கோவாவை வந்து நடுப்பகுதியில் வச்சுட்டு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவரோ இல்லாட்டி பட்டர் ஷீட்டோ மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரோலிங் பின்னை வச்சுட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்கொயராக வர வரைக்கும் ரொம்ப திக்காக இல்லாமையும் தின்னாக இல்லாமையும் நடுநிலை பக்குவத்துக்கு வந்து தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சாச்சு. தேய்ச்சதுக்கப்புறமா மேலே போட்ட சீட்டை எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா எக்ஸஸ் உள்ளதை வந்து ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வேறு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணதை அடுத்து நம்ம பிஸ்தாவை ரோல் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச மிக்சர் ரோலை வந்து கட்டிங் போர்டில் வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. கானூரில் காட்டுற மாதிரி ஏற்கனவே செஞ்சு வச்ச சாக்லேட் ஷீட்டில் வந்து இந்த பிஸ்தாவை வந்து நடுப்பகுதியில் வச்சுக்கோங்க. பிஸ்தா ரோலை வந்து வச்சுட்டு கானூரில் காட்டுற மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணுங்கள். ரோல் ஆகிடுச்சு. ரோல் ஆனதுக்கு அப்புறமா வச்சுட்டு இன்னொருக்கா ரெண்டு மூணு தடவை வந்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டு எக்ஸஸ் இருந்ததுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணதை ரெண்டு போர்ஷனாக பிரித்து வச்சுக்கோங்க. சாக்லேட் பிஸ்தா ரோலை வந்து ஃப்ரிட்ஜில் 10-20 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்படி வச்சால்தான் நல்லா கட் பண்ணுறதுக்கு ஈவனாக சேஃப் போகிறோம். நல்லா ஷார்ப்பான கத்தியை வச்சுட்டு கானூரில் காட்டுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
சாக்லேட் பிஸ்தா ரோலானது ரெடி ஆயிடுச்சு. இந்த சாக்லேட் பிஸ்தா ரோலை வர இருக்கிற தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.